அனைத்து சமைக்கும் கரங்களுக்கும் விஜி ஸ்பைஸ் கிச்சனே அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிறது தூதுவளை ரசம் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அந்த தூதுவளை ரசத்தை நம்ம இலை வச்சு பண்ணாமல் ஃப்ரெஷ் இலை கிடைக்கலைன்னா நம்ம எப்படி பொடியாக வச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு தேவை நம்ம எலுமிச்சம் பழ அளவு புளி எடுத்துக்கலாம் அதை நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் ஊற்றி ஊற வச்சிடலாம் நம்ம ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊறுனா போதும் ஊற வச்சிடலாம் அப்புறம் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான் அது கூட மல்லி கால் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் வேணும்னா இன்னும் மிளகு வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் நம்ம இதையெல்லாம் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று விடலாம் நம்ம அது ரொம்ப நேரம் ஓட்ட தேவையில்லை ரெண்டு சுற்று விட்டுட்டு தக்காளி பழம் ஒரு ரெண்டு தக்காளி பழம் எடுத்துகிட்டு கட் பண்ணி உள்ளரை போட்டு அதையும் சேர்த்து ஒரு ரெண்டு சுற்று நம்ம மிக்சியில் ஓட விடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் தக்காளி நல்லா அடிக்கும் நமக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ரெண்டு போட்டு ஓட்டிட்டுருலாம் ஓட்டிட்டு அது கூட கொஞ்சம் வெள்ளை வெள்ளைப்பூண்டு நான் நாலு எடுத்துருக்கேன் அப்படியே தோலோடையே நம்ம போட்டுடலாம் போட்டு அதையும் சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஒரு செகண்ட் அப்படி சுற்றிட்டு எடுத்துக்கலாம் நம்ம வெள்ளைப்பூண்டு நல்லா அரைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை அதை எடுத்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போது மாற்றிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம இது கூட ஊற வச்சோம் இல்லைங்களா புளி அதையெல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம் நம்ம புளியை நல்லா கரைச்சிட்டு புளியை தண்ணியை நல்லா வடித்து நம்ம பிழிஞ்சு தண்ணியை ஊற்றிக்கலாம் நம்ம இந்த புளித்தண்ணியும் தக்காளி பழமும் கொஞ்சம் முன்ன பின்ன உங்கள் தகுந்த மாதிரி நம்ம அளவெடுத்துக்கலாம் கூட உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இப்போ நம்ம உப்பு காரம் புளிவு எல்லாமே நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம இப்போ வாங்க அடுப்பில் கடாயை வச்சு நம்ம அடுத்து இதை தாளித்து எடுத்துக்கலாம் அடுப்பில் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அது கூட உளுந்தம்பருப்பும் கடுகும் எப்போவும் நம்ம தாளிக்கிற போடுற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம கடுகு நல்லா பொறிஞ்ச பின்னாடி வரமிளகாய் அது கூட கொஞ்சம் வெங்காயம் நான் வாசத்துக்காக போட்டிருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா பெருங்காயம் பொரியட்டும் இன்றைக்கி நான் இந்த ரசத்தில் சேர்த்துருக்கிறது தூதுளை பொடி நீங்கள் எந்த பொடி வேணாலும் எடுத்து சேர்க்கலாம் முருங்கைக்கீரை பொடி சேர்க்கலாம் நான் ரெண்டு டீஸ்பூன் இங்கே சேர்த்துருக்கேன் முடக்கத்தான் பொடி சேர்க்கலாம் அதுக்கப்புறம் கரிசலாங்கண்ணி பொடி எந்த ஹெர்பல் பொடி வேணாலும் சேர்க்கலாம் நம்மளுக்கு என்ன இருக்குதோ அது பொடியாக கட்டதுன்னா வாங்கி வச்சு இந்த மாதிரி நம்ம ரசமாக சூப்பாக மாற்றி சாப்பிடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சதையெல்லாம் அந்த வணக்கின கீரையோடு சேர்த்து உள்ளார ஊற்றிக்கலாம் நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடலாம் மஞ்சள் தூள் போட்டுட்டு கலக்கி விட்டுக்கலாம் நம்ம கீழே எல்லாம் கீரை நம்ம வதக்கணும் இல்லைங்களா அதை எண்ணெயில் சேர்ந்து அப்படியே ஒட்டிட்டு இருக்கோம் நம்ம அதனால் நல்லா கீழே எல்லாம் சேர்த்து நல்லா மொத்தமாக எல்லாம் கலங்கிற மாதிரி கலக்கிக்கலாம் நம்ம இந்த கீரை எசன்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இந்த சூட்டில் அப்படியே உள்ளரை நமக்கு இறங்கிக்கும் கூட மல்லித்தழையும் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அடுப்பில் மீடியம் ஹீட்டில் நம்ம நுரைச்சி வர வரைக்கும் வச்சிடணும் நம்ம கொதிக்க விடக்கூடாது இது ரொம்ப ஒரு கொதி வந்தாலே போதும் புளியை நம்ம தண்ணியில் ஏற்கனவே வெந்தண்ணியில் போட்டிருக்கோம் அதனால உங்களுக்கு பச்சை வாடை அடிக்காது இப்போ ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நம்ம நெய் வந்து ரொம்ப அந்த டேஸ்ட்டை ரசத்துடைய டேஸ்ட்டை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இதை சூப்பாக சாப்பிட்றதுனால கீரை கூட சேர்ந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூட நம்ம கொஞ்சமாக சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்து அந்த சக்கரை புளிப்பு காரம் எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணிடும் உங்களுக்கு இப்போ நம்ம அருமையான சுவையான சத்தான சூப்பு வந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளே ஈஸியாக ரெடி ஆகிருச்சு ஆனால் இதை சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை நம்ம சூப்பாக இந்த மாதிரி சூப் கப்பில் சூப்பாக வச்சு குடிக்கலாம் நம்ம நம்மளுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருந்தப்ப இந்த மாதிரி சூப்பு வச்சு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ப்ரெட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வறுக்கி கூட வச்சு சாப்பிட்லாம் அதுவும் இல்லைனா நம்ம கிராக்கர்ஸ் கூட சீஸ் வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் நான் சொன்ன மாதிரி கீரை பொடியோ இல்லை கரிசலாங்கண்ணி பொடியோ இல்லை முசு மிசுக்க பொடியோ ஈவன் வேப்பிலை பொடி கூட எது நமக்கு அந்தந்த நேரத்துக்கு தேவையோ அந்த மாதிரி பொடியை சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு சாப்பிட்லாம் ஏன்னால் இதை நிறையவும் சாப்பிடக்கூடாது இல்லைங்களா அதனால் ஆனால் மழை நேரத்தில் ஒரு போண்டா கூட இது மாதிரி சூப் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ நன்றி வணக்கம்